மாத்திரம் ஒழுங்கா தாப்பா போட்டு மாத்த மாட்டே நீ? அறிவுங்கிறது இல்லையா? இப்படிதான் எல்லாத்தையும் தோத்து போட்டு மாத்துறியா நீ? இந்த வெக்கம் மானம் சூடு சொர்ண எதுவுமே இருக்க கூடாது. என்னைக்கு அந்த வீடியோ எடுத்தா கூட அன்னைக்கே எல்லாமே போச்சுடி உனக்கு. நீ வெறும் நடப்படமா தான் இருக்க. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த உணர்ச்சியுமே இல்லாத நடப்படமா தான் இருக்கணும். புரியுதா? எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா காலையில நீ என்ன அப்படி பேசிருப்ப? உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். காலையில என்ன சொன்னா? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போற. வந்த கோவத்துக்கு நான் அப்பவே உனக்கு பதிலுக்கு பதில் கொடுத்திருப்பேன். ஆனா என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள நீ ரூமை விட்டு வெளியில போயிட்ட. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் நீ எப்படா வருவேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஏயா, நான் கல்யாணம் முடிச்சு வந்த நாள்ல இருந்து இந்த ரூம்ல தான் இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. பொதுவா ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வரணும்ன்ற ஒரு சாதாரண இங்கிதம் கூட இல்லாம ஊப்பாட்டுக்கு தாழ்பால் போட்டிருந்த கதவை எட்டி உதச்சிட்டு உள்ள வந்துட்டு ஏன் மேலயே பழி போட்டு பேசுறியா? படிச்சு வந்தானா நீ? இந்த ஊருக்குள்ள எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்தேன்னு தெரியுமா? எவ்வளவு தன்மானத்தோட வாழ்ந்தேன்னு தெரியுமான்னு பேசுற. ஆனா இது உனக்கு தெரியாதா? நான் எப்படி வேணா வாழ்ந்தவளா இருக்கட்டும், நீ ஒழுக்கமானவன் தானே. அப்ப நீ உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு நடு வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி உள்ள வந்துட்டு வல்லு வல்லுன்னு என்ன கத்துற? அப்புறம் என்ன சொன்ன? கதவை திறந்து வச்சுட்டு நான் எல்லாமே பண்ணனாலதான் அழகர் வந்து நீ வீடியோ எடுத்தானா? ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ண அவளுக்கு தெரியாம வீடியோ எடுக்கிறது, அவன பெத்த தாய ஒளிஞ்சு நின்னு அவளோட உடம்ப ரசிக்கிறதுக்கு சமண்டா? அப்படி ஒரு கேடுகிட்ட தனத்தை அவன் பண்ணிட்டு அதுக்காக நான் அவமானப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. இப்படி ஒரு செயலை செஞ்சதுக்கு அவன்தான் அசிங்கமும் அவமானமும் படணும். நான் பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என்ன சொன்ன? என்ன சொன்ன? எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண இருக்க கூடாதா? நீ யாரு அது சொல்றதுக்கு? நான் எப்படி இருந்தேன்றதும் எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்தேன்றதும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். என்னோட ஒழுக்கத்தையும் கற்பையும் எவனுக்கு நான் தீக்குளிச்சு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கயரை நீ கட்டணன்றதுக்காக எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன நடந்தாலும் பொறுமையா போன்னு சொல்லிருக்காங்க. அவங்களோட வார்த்தைக்காக தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷம் வாழ்ந்த உங்க அம்மாவே கயிறு தூக்கி எறிஞ்சிட்டு போன மாதிரி நான் தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வார்த்தையை அளந்து பேசு.
எவனோ ஒருத்த ரோட்ல பார்த்தானா, அவமானப்படுத்திட்டு போனானா, எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, உன் பொண்டாட்டியோட வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுன்னு சொன்னானா. அதை கேட்டுட்டு இவருக்கு நானும் சாகலாம் போல இருக்கான். இப்போ சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன உன் பொண்டாட்டியை கூட நினைச்சிருக்க வேண்டாம். ஒரு பொண்ணா நினைச்சிருந்தனா, அங்கேயே அவன ஒரு பொண்ண பத்தி எப்படி தப்பா பேசலாம் கேட்டு அவன் தலைய வெட்டி எடுத்துட்டு வந்திருந்தனா, நீ ஆம்பள சிங்கம் சொல்லி காலம் முழுக்க அவனுக்கு கோயில் கட்டி கும்பிட்டு இருப்ப. அதை விட்டுட்டு பொம்புல மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கற. காசு குடுக்கறேன், வீடியோ அனுப்புன்னு சொன்னா அவனோட தலைய எடுத்துட்டு வந்துருக்கணும். நீ உன் கோவத்தை அவன்கிட்ட காட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து உன் பவுச காட்டிட்டு இருக்கற. இத பாரு, இன்னொரு தடவை தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி பேசுன, உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்ட. எல்லா நேரத்திலயும் பொறுமையா போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன சொன்னாலும் அமைதியா உட்கார்ந்துருப்பான்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு உட்கார்ந்துருக்காத. நீ சொல்றது எல்லாத்தையும் மூக்க சிந்திட்டு மூலையில உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க மாட்டேன். இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இப்போ சொல்றேன், உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இப்படி குடிச்சிட்டு வந்து ரூமையே நான் தடுக்க வைக்காத. வெள்ள போ, வெள்ள போன்னு சொல்றல, வெளிய போ. எப்போ இப்படியே இரு. தண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்துட்டேங்க. ரேடியோ ஏதாச்சும் ரிப்பேரா? இல்லைங்க, எஃப்எம் சரியா செட் ஆக மாட்டேங்குது. அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும்ல? அதான் ரேடியோவில் இந்த காதல் இளவரசின்னு ப்ரோக்ராம் கேட்டிருக்கீங்களா? அதில் வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு பேசுங்க, செம்மையா பேசுங்க. அப்படியா? அவங்களுக்கு சின்ன வயசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைய காதல் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஷோ கேட்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அப்படியா?
வணக்கம், நான் உங்க காதல் இளவரசி வெனிலா. நான் சொன்னேன்ல, இந்த பொண்ணோட குரல் தான். ஓ, அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விடிய விடிய டிஸ்கஸ் பண்ண போறோம். ஷோவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. அண்ட் இது போக புது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷோல எந்த ஒரு காலர் கிட்டயும் நான் பேச போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட ரியல் லைஃப் ஸ்டோரிய தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். விடிய விடிய ஷோ பண்ண போறாங்களாமா? ஃப்ரெண்ட் லைஃப்ல நடந்த விஷயமா? ஒருவேளை நம்மள பத்தி சொல்ல போறாளோ? ஆஹா, என்னோட ஃப்ரெண்ட் பேரு பேர் வேண்டாமே ஏன்னா அது ஒரு பிரைவேட்டான விஷயம் அதனால பேர் வேண்டாம். அப்ப நல்ல வேலை தப்பிச்சோம். என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும். ஆனா அவளுக்கு ஒரு டவுட். அது என்ன டவுட்னா, அவளுக்கு அவ ஹஸ்பண்ட் மேல லவ் இருக்கா இல்லையங்கிறது தான். எஸ் கல்யாணம் ஆகி ஒரு ஆறு ஏழு மாசம் ஆனா கூட ஒருத்தர் பார்த்து ஐ லவ் யூ சொன்னதில்ல. இந்த சிச்சுவேஷன்ல தான் எனக்கு கால் பண்ணா. நான் என்ன கோட்டா ஜட்ஜா பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச லவ் டிப்ஸ் அள்ளி வீசியிருக்கேன். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவ லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் வருது, அதை கேட்டுட்டு வாங்க. வந்து சொல்றேன், நான் உங்க காதல் இளவரசி வெனிலா. தட்டும் சத்தம் அழகாயுடைந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குல்ல? கல்யாணமாயி 8 மாசம் ஆச்சான். இப்பதான் புருஷன் மேல லவ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுதான். சரியான பைத்தியகார பொண்ணு. வெல்கம் பேக். நான் உங்க ஃபேவரட் காதல் இளவரசி ஆர்ஜே வெனிலா. சோ என்னோட ஃப்ரெண்டோட லைஃப் ஸ்டோரிய பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பத்தி தான் சொல்லப் போறாங்க. கடவுளே, என்னத்த சொல்லப் போறானே தெரியலையே. ஏங்க, என்னங்க? ஒண்ணுல்ல. அவளும் அவ ஹஸ்பண்டும் மதுரையில ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருக்காங்க. பாருங்களேன், நம்ம போன பட்டிமன்றத்துக்கு அந்த பொண்ணு வந்திருக்கு போல. ஆமால, அங்க திடீர்னு ஒருத்தர் மேடையில ஏறி பேசி பயங்கரமான கைத்தட்டல வாங்கிட்டாரா. நல்ல வேளை அவளோட புருஷன் போய் பேசினாருன்னு சொல்லாம மொட்டையும் ஒருத்தர்னு சொன்னாலே, தப்பிச்சும். இதுவரைக்கும் நம்ம எல்லாம் காதலுக்கு கண் இல்ல, எந்த ஒரு வேறுபாடும் இல்ல, பணம் இல்ல, காஸ்ட் இல்ல, ரிலிஜன் இல்லன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? திருமண பந்தம் வாழ்க்கையில முழுசா தொடங்க, மனசுல உண்மையான அன்பு இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிருக்காருங்க. இன்ஃபேக்ட் காமம் கூட வேணாம்னு சொல்லிருக்காரு. கரெக்ட் தானே? சம விஷயம் இல்ல அது. இந்த காதல், மோகம், காமம், செக்ஸ் எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா தானே? இப்படி ஒரு விஷயத்த சொன்ன இவரு, ஹி ஷுட் பி ரியலி கிரேட். இன்ஃபேக்ட் இவருக்கு இந்த காதல் இளவரசியோட ராயல் சல்யூட். பிரதர், யூ ஆர் ரியலி கிரேட். தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க. திரும்பவும் வர உங்களுக்கான ஒரு அழகான பாடல் எஃப்எம்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன். நான் உங்க காதல் இளவரசி வெனிலா. வந்து வந்து நிக்கிற என்ன சாஞ்சி சாஞ்சி நீ பார்த்து உன்னு சிக்க வை. பாருங்களேன், நம்ம போன அதே பட்டிமன்றத்துக்கு ஆர்ஜே வெனிலாவோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஆமா, நான் சும்மா மனசுல படுத்து தாங்க பேசினேன். அத ரேடியோ வரைக்கும் போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. உண்மையை சொல்லுன்னா ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆனா சொன்னது சரிதானே? திருமண பந்தம் கடைசி வரைக்கும் நீடிக்க உண்மையான அன்பு இருந்தா போதும் தானே? மத்ததெல்லாம் எக்ஸட்ரா 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 இல்ல? சரிதான், அன்பு இருந்தாலே போதுமானதுதான். மத்ததெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை.
நமக்கும் கல்யாணம் ஆகி 7-8 மாசம் ஆச்சு. ஆர்ஜே வெண்ணிலாவோட ஃப்ரெண்டு மனசில் காதல் போத்த மாதிரி உங்கள் மனசுலையும் காதல் போக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. தூங்கலாமா? பெரிய வீடா இருக்குமாமா? அம்மா,
இது நம்ம பூர்வீகத்து வீடுமா. நாட்ரசன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததே இந்த வீட்டில் தான். அதுக்கப்புறம் தானே அந்த வீட்டுக்கு போனோம்.